விளையாட்டிலும் சரி அரசியலும் சரி வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். அதனால வெற்றி பெற்றவர்கள் வந்து தோல்வி அடைந்தவர்களை வந்து கேவலப்படுத்தி கேலிப்படுத்தி இது பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சரிதான். அதே நேரத்தில் தோல்வி அடைந்தவர்கள் தங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு சுய பரிசீலனை பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் அண்ணாமலை மாதிரி வாய் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால எந்த காலத்திலையுமே வெற்றி பெற முடியாது. பல அரசியல் கட்சிகள் பல தேர்தல்களில் தோல்வி அடைந்தது உண்டு. அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தது உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மிக மோசமான நிலைமைக்கு 2014 தேர்தலில் தள்ளப்பட்டுச்சு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 50க்கும் குறைவான தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வென்றிருந்துச்சு. ஆனால் அதே காங்கிரஸ் இப்போ மீண்டு வந்து 100 தொகுதிகளை வந்து எட்டியிருக்கிறது. ஒரு கூட்டணியாக ஒரு பலமான எதிர்கட்சியாக மோடியுடைய ஆணவத்தை அகங்காரத்தை ஒழிக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இது எல்லாமே வந்து அரசியலில் வந்து சகஜம்தான். ஒரு தேர்தலில் நீங்கள் கீழே போவீங்க, அடுத்த தேர்தலில் மேலே வருவீங்க. ஒரு 2-3 தேர்தலாக கூட நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தோல்வியை பெற்றிருந்தாலும் கூட 4வது 5வது தேர்தலில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுபோல் தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணங்கள் உண்டு. 1977 தொடங்கி தொடர்ச்சியாக 13 ஆண்டு காலம் வந்து திமுக ஆட்சி பொறுப்பிலே இல்லை. அதை தாண்டி திமுக 89 மகத்தான ஒரு வெற்றியை பெற்றது. 91 ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து 96 மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து திமுக பெற்றது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தோற்கும் போதெல்லாம் தங்கள் தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அவைகளை கலைந்து அடுத்த தேர்தலில் மக்களுடைய ஆதரவை பெறுவது தான். அதுதான் வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழகு. அந்த அழகு சுத்தமாக இல்லாத ஒரு அவலட்சணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடு அண்ணாமலை தான். ஏண்டா தோத்த அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம்னா அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்லக்கூடிய பதிலை பாருங்க. எங்கள் அப்பா பேர் கருணாநிதி கிடையாது. எங்கள் அப்பா வந்து 5 முறை முதல்வராக இருந்தது கிடையாது. எங்கள் அப்பா வந்து தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆனது கிடையாது. அப்படி இப்படின்னு பைத்தியகாரத்தனமான ஒரு பதிலை சொல்கிறாரு. உங்கள் அப்பா பேர் குப்புசாமி, உங்கள் அப்பா ஆடு மாடு தான் மேய்ச்சாருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதே கருணாநிதி அப்படின்னு நீ சொல்கிறீ, இந்த கருணாநிதியோட அப்பாவை வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன எம்எல்ஏவாக இருந்தாரா, அரசியல்வாதியாக இருந்தாரா? அவர் உங்கள் அப்பாவுக்காவது ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, அவருக்கு அவ்வளவு கூட இருந்தது கிடையாது. ஒரு எளிமையான பின்னணியில் பிறந்து வந்த முத்துவேலருடைய மகனான டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் யாராலும் வெல்ல முடியாத ஒரு தலைவராக அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் என்ற சாதனையை படித்தார். 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் முக ஸ்டாலின் இன்று வரைக்கும் தலைவராக பொறுப்பேற்று தோல்வியே காணாத தலைவர் என்கிற ஒரு பெயரை பெற்றிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு இருந்த நாவடக்கம் தான் முக்கியமானது. உனக்கு அந்த நாவடக்கம் இல்லை, அதனால் இந்த தேர்தலில் நீ தோத்துருக்கிறன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது உனக்கு கிஞ்சித்தும் கிடையாது. ஒன்று, நீ உன் நாக்கை அறுத்து போட்டுக்கணும், இல்லைனா எப்போவுமே வந்து நீ பேசாமல் போயிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னை நீ வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. தேர்தலில் தோல்விங்கிறது சகஜம்தான். இருந்தாலும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் கூட வாங்காமல் தோற்பது என்பதுதான் மிக மிக கேவலமான விஷயம். அவனுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் படுமோசமான ஒரு தோல்வி ஏற்பட்டுட்டா மிக மோசமான கீழ்நிலையான ஒரு நிலைக்கு வந்து போயிடுவார். அதுதான் வந்து தேர்தல் அரசியலுடைய ஒரு கொடுமையான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுக்குமே ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த தேர்தலுடைய ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கட்சின்னு கிடையாது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே படுபாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலையை போலவே அந்த கட்சி தலைவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசியது. அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பேசாமல், கொள்கைகளை கோட்பாடுகளை சித்தாந்தங்களை முன்வைத்து பேசாமல் அவர்கள் எல்லாருமே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றிய அவதூறுகளை பேசியது, அவங்க குடும்பத்தினரை வந்து தரக்குறைவாக பேசியது, ஐடி விங்குகளை வைத்து செய்து இருக்கக்கூடிய கேவலமான வேலைகள் இதெல்லாம் தான் காரணம். டெபாசிட் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஏன் கவுன்சிலர் எலெக்ஷனு, லோக்கல் பஞ்சாயத்து வார்டு எலெக்ஷனு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து டெபாசிட் கட்டணும். தேர்தல் ஆணையத்துக்கு டெபாசிட் கட்டணும். அந்த டெபாசிட்டை வந்து திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளில் 1/6 வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டும்தான் டெபாசிட் கிடைக்கும். அந்த 1/6 வாக்கை கூட பெற துப்பில்லாதவர்களுக்கு டெபாசிட் தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. இது வந்து தேர்தலுடைய ஒரு விதிமுறை. இந்த அடிப்படையில் பார்க்க போனால் தேர்தல் கமிஷன் ஒரு கட்சியை, ஒரு வேட்பாளரை 1/6 பெறக்கூடியவரை தான் கௌரவிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, 2019 சொல்லியிருந்தார் இல்லையா. அதற்கு பிறகு அவர் 2020 வந்து கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முடிவை வந்து கைவிட்டு விட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு இன்டர்னல் ஆடிட் நடத்தினார். அந்த இன்டர்னல் ஆடிட் தமிழ்நாடு முழுக்க தான் கட்சி ஆரம்பித்தால் 2021 தேர்தலில் தனக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் ஆடிட் நடத்தினார். அந்த இன்டர்னல் ஆடிட்டில் அவருக்கு கிடைத்த முடிவு அதிகபட்சமாக 15% வாக்குகளை ரஜினிகாந்த் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி பெறும் அப்படின்னாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் எடுத்த முடிவு தான்
முக்கியமானது. 15% இங்கிறது வந்து 1/6 கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்ம ஆரம்பித்து தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இப்படி ஒரு கட்சியை நான் ஆரம்பிச்சுட்டு வெறும் 15% வாக்குகளை வாங்கினேன்னா இதுவரை திரைத்துறையில் நான் பெற்றிருக்கக்கூடிய பிரபலம், பெயர், இது எல்லாமே போயிடும். அதனால் நான் கட்சியை ஆரம்பிக்கலைங்கிற ஒரு முடிவுக்கு ரஜினிகாந்த் வந்தார். அதாவது ரஜினி எடுத்த முடிவும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வாக்குகளில் தனக்கு டெபாசிட் கிடைக்குமான்னு பார்த்தாரு. டெபாசிட்டுக்கு 1% வந்து குறைவாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த முடிவையே வந்து ரஜினி பின்வாங்கிட்டார். இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே தோல்வி அடைந்து விட்டன. திமுக கூட்டணி 40-40 என்று சொல்லி அடித்த கில்லியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட தோற்றுப்போன கட்சி தலைவர்கள் தங்கள் தோல்விக்கான காரணங்களை ஆராயாமல் தங்களுக்கு வந்து இவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்குது, திமுகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு என்னவோ திமுக தோற்று போனது மாதிரி அவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான புள்ளி விவரம் என்ன? திமுக 40 ஜெயித்திருக்கிறது. திமுக தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற அனைத்து தேர்தலிலும் 100% வெற்றியை தான் அவர் அந்த கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளராக ஆனார், பின்னர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக ஆனார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்த பிறகு வந்த தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை தேர்தலிலும் அவர் படுதோல்வியை அடைந்திருக்கிறார். அதுபோல தான் அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அவர் தோத்துட்டு தான் இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் தோத்தாரு, இப்போ பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் தோத்திருக்கிறாரு. அதுபோலவே சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய சீமான், அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் அவர் படுதோல்வி அடைந்திருக்கிறார். அவரே வேட்பாளராக போட்டியிட்ட போதும் கூட அவர் தோல்வியை தான் அடைந்திருக்கிறார். இதுலையும் பாஜகவுக்கு அண்ணாமலை கொடுத்திருக்கக்கூடிய தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் வந்து பார்க்கணும். அண்ணாமலை இப்போ என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் நான் பாஜகவை வளர்த்திருக்கேன், பாஜகவுக்கு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வந்து நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன்றாரு. இதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை கிளைம் பண்றதுங்கிறதே வந்து அநியாயம். அதற்கு முன்பு இருந்த பாஜக தலைவர்களை அவர் இதன் மூலமாக இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. 1996 பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க, அன்னைக்கு தனித்து நின்ற பாஜக பத்மபவனாபுரம் தொகுதியில் வேலாயுதம் என்பவர் வந்து எம்எல்ஏ வாக்கியது. தாமரை சின்னம் முதல் தடவையாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது என்பது 1996, அதாவது 28 முன்பாகவே வந்து நிகழ்ந்துவிட்ட ஒரு விஷயம். அதற்கு பிறகு 1998-99 இந்த 2 தேர்தல்களிலுமே பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து கூட்டணி அமைத்து திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றது. 2001 திமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜகவுக்கு சில எம்எல்ஏக்களும் கூட கிடைத்தார்கள். அதனால் இன்னைக்கு அண்ணாமலை கிளைம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்த விஷயங்கள் தான். அண்ணாமலை புதுசாக வந்து பாஜகவை ஒன்றும் வந்து தூக்கி எல்லாம் வந்து நிறுத்தலை. அண்ணாமலை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 எம்பிக்கள் இருந்தார்கள். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தார், தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருந்தார். அதற்கு பிறகு 2019 தேர்தலில் கூட அந்த கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு 1 எம்பி இருந்தார், தேனியில் ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சிருந்தார். ஆனால் 2024 பாஜகவின் தலைவராக அண்ணாமலை எதிர்கொண்ட இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பது முட்டை. அண்ணாமலை பாஜகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு என்னன்னா இந்த முட்டை தான். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21 தொகுதிகளில் அந்த கூட்டணி டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபாசிட்டுங்கிறது பதிவாகக்கூடிய வாக்குகளில் 1/6. 21 தொகுதிகளில் 1/6 வாக்குகளை கூட வாங்க துப்பில்லாத ஒரு கூட்டணியாக தான் அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் வந்து பெர்ஃபார்ம் செய்திருக்கிறது. அதிமுகவும் அவருக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு டெபாசிட் சாதனையை தான் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுக என்பது 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலிலிருந்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு தேர்தலில் இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தித்திருக்குமா என்று பார்த்தால் அது முதல் தடவையாக எடப்பாடி தலைமையிலான இந்த தேர்தலில் தான் அப்படியான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளில் அந்த அதிமுகவுக்கு 8 தொகுதிகளில் டெபாசிட் பறிபோகி இருக்கிறது. இதுபோல் இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவுக்கு வந்து டெபாசிட் இத்தனை தொகுதிகளில் வந்து ஒட்டுமொத்தமாக பறிபோனது என்பது நடந்ததாக சரித்திரமே கிடையாது. 4 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து 4 தொகுதிகளில் அதிமுக 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லவே வேணாம், அவங்க போட்டியிட்ட 40 தொகுதிகளிலுமே டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். அவங்க சொல்லிக்கலாம், நாங்கள் 3% வாங்கியிருந்தோம், 5% வாங்கியிருந்தோம், 7% வாங்கியிருந்தோம், இப்போ 8% வாங்கியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சதவீதம்னாலும் வாங்க, டெபாசிட் வாங்கினீங்களா, 1/6 வாக்க ஏதாவது ஒரே ஒரு தொகுதியிலாவது. தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதி இருக்குது, பாண்டிச்சேரியில் 1 தொகுதி இருக்குது, 40 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் கௌரவமாக நாம் தமிழர் வேட்பாளர் டெபாசிட் வாங்க முடிந்ததா? வாங்க வக்கில்ல. இன்று வரை நீ டெபாசிட் வாங்க வக்கில்லாத கட்சி என்றுதான் வந்து சரித்திரத்தில் அறியப்படுவாய். சரி, திமுகவுடைய வெற்றி எத்தகைய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 தொகுதிகளிலும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தான் திமுக பெற்றிருக்கிறது. இதில் 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 1 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 2 தொகுதிகளில், 300,000 வாக்குகள் வித்தியாசத்தில்
6 தொகுதிகளில், 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில், 14 தொகுதிகளில், 1 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில், 10 தொகுதிகளில் என்று திமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு 1 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே 6 தொகுதிகள் தான். அதாவது லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் எதிர்கட்சிகளை, 4 முனை போட்டி என்று சொல்லப்பட்ட இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளை முற்றிலுமாக அகற்றி இருக்கிறது திமுக கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் இவங்களால் பொறுத்துக்க முடியாமல் தாங்கள் டெபாசிட் இழந்த அந்த சோகத்தை மறைப்பதற்காக நாங்கள் வந்து 3% வாக்கு பெற்றிருக்கோம், நாங்கள் வந்து போன தேர்தலில் வாங்கின வாக்கை விட 5 வாக்கு அதிகமாக பெற்றிருக்கோம், 6 வாக்கு அதிகமாக பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் புளிப்பு காமெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஏன் வெல்ல முடியவில்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்களை கண்டறிந்து களையாவிட்டால் அடுத்த தேர்தலிலும், அடுத்து வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலும், 2024 சட்டமன்ற தேர்தலும் இதே மாதிரியான ஒரு முடிவை தான் எதிர்கட்சிகள் வந்து பெறுவார்கள். அதிலும் குறிப்பாக அண்ணாமலை போன்ற ஒரு ஆமையை வைத்துக்கொண்டு பாஜக தேர்தலை சந்தித்தால் 234 தொகுதிகளிலும் தாமரை போட்டியிட்டாலும் கூட 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்பது உறுதி. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.